எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பணத்தை சேமிக்க அருமையான 8 வழிகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இது வரைக்கும் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பணம் சேமிக்கிறதுக்கான அருமையான 8 வழிகள், அதுல முதல் வழி என்ன அப்படின்னா, பணம் இருந்தால் மட்டும்தான் செலவு பண்ணணும். பணம் இல்லாமல் நம்மக்கிட்ட இல்லாத காசை செலவு பண்ணுறதை விட மிகப்பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவுமே இருக்காதுங்க. நீங்கள் உங்ககிட்ட பணம் இல்லாமல் கடன் வாங்கி செலவு பண்ணுற ஆளாக இருந்தால் முதல்ல அதை ஸ்டாப் பண்ணுங்கள். உங்ககிட்ட பணம் இருந்தால் மட்டுமே நீங்கள் செலவு பண்ணணும். ரெண்டாவது விஷயம், பணத்தை பணமாக செலவு பண்ணுங்கள். பணத்தை நீங்கள் கார்ட்லேயோ இல்லை அதர் ஆப்ஸ் மூலமாக நீங்கள் பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. உங்கள் கையில் இருக்கிற காசு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டே போகும். அதனால் பணத்தை கையில் எடுத்து பணமாக செலவு பண்ணுங்க. யாராக இருந்தாலும் பணமாக செலவு பண்ணும்போது கண்டிப்பாக அது நமக்கு கொஞ்சம் கில்ட்டாக இருக்குங்க. ஐயோ பணத்தை இவ்வளோ செலவு பண்ணுறமே அப்படிங்கிறது தோணும். ஸோ பணத்தை பணமாக செலவு பண்ணுங்க. மூணாவது விஷயம், ஒரு 30-day ரூலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுனாலும், இந்த பொருள் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைதானா, இது இல்லாமல் நம்ம இருக்க முடியாதா, இது வாங்குறதன் மூலமாக நமக்கு என்ன லாபம், இதை வாங்குறதன் மூலமாக நம்ம என்னென்ன விஷயங்களை செஞ்சுக்க முடியும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு ஒரு 30 நாள் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த பொருள் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுற பொருள் தான், அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த பொருளை வாங்கிக்கலாம். அடுத்த டிப் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு செலவு செஞ்சிருவோம், செஞ்சு முடிச்சுட்டு அடரே இது ரொம்ப அனாவசியமான செலவுப்பா அப்படின்னு பின்னாடி யோசிப்போம். நீங்க செலவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு கில்ட்டா ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த செலவு தேவையில்லாத செலவு தாங்க. இனிமே அடுத்த தடவை அந்த செலவை உங்களோட லைஃப்ல வராம பாத்துக்கோங்க. அடுத்ததான், நீங்க ஏதாவது ஒரு புது விஷயத்தை அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 24 hours ஆகுது டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் புதுசாக ஏதாவது ஃபோன் வாங்குறதா இருக்கலாம், இல்லை ஒரு ஹெட்ஃபோன் வாங்குறதா இருக்கலாம், ஏதாவது ஒரு கேஜெட் வாட்ச் வாட் எவர் நீங்கள் புதுசாக உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற விஷயம் ஆனால் நீங்கள் அதை அப்கிரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 24 hours கண்டிப்பாக யோசிங்க. அதுக்கப்புறமும் அந்த பொருள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பொருளை வாங்கிக்கலாம். அடுத்ததான், நம்ம நம்மளோட பணத்தை பிரித்து வச்சு செலவு பண்ணுங்கள். உதாரணத்துக்கு உங்களோட மாதத்தில் இந்த மாதம் இவ்வளோ சேலரி வருது அப்படின்னா அதில் பாலுக்கு இவ்வளோ காசு, நீங்கள் ஆர்டி போடுறீங்கன்னா அந்த ஆர்டிக்கு இவ்வளோ காசு, அந்த மாதிரி ஒரு ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் பிரித்து பிரித்து வச்சிடணும். அப்போ தான் நமக்கு தெரியும் இதெல்லாமே நம்மளுக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயம், அதுக்கு நம்ம எடுத்து வச்சுட்டு தான் அடுத்த செலவை பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி இல்லாமல் மொத்தமாக பணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களை அறியாமல் நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு செலவு பண்ணுறதுக்காக வச்சுருந்த காசை தூக்கி அனாவசிய செலவுகளுக்கு பயன்படுத்துவீங்க. அதனால் உங்களோட சேலரி வந்தோடனே இது எதுக்கு இவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை பிரித்து வச்சுருங்க. அதன் மூலமாக நீங்கள் உங்களோட செலவுகளை கண்ட்ரோல் பண்ணலாம், சேமிப்பை அதிகப்படுத்தலாம். அடுத்ததாக மெயின் இம்பார்ட்டண்ட் விஷயம், நம்ம எல்லாருமே செய்யாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செலவுகளை எழுதி வைக்கிறதுங்க. உங்களை எவ்வளோ பேர் நீங்கள் டெய்லி என்னென்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்னு எழுதி வைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது. அதான் ஃபோன்லேயே எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா? எல்லாமே நம்ம வந்து ஆப் மூலமாக தான் பண்ணிகிட்ருக்கோம், அப்புறம் ஃபோன் மூலமாக தான் பே பண்ணுறோம். ஸோ எல்லா விஷயமும் ஃபோனில் இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி நீங்கள் விட்டுருவீங்க. பட் நீங்கள் உங்களுடைய செலவுகளை எழுதி வைக்கிறதன் மூலமாக மட்டுமே உங்களோட செலவுகளை ட்ராக் பண்ண முடியுங்க. மிகப்பெரிய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய செலவுகளையே தங்களுடைய கைப்பட ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிறவங்களா தான் இருக்காங்க. ஸோ உங்களுடைய செலவுகளை முதல்ல என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக நீங்கள் ஒரு குண்டூசி வாங்கினாலும் நீங்கள் என்ன வாங்கினாலுமே அந்த செலவை அதில் எழுதி வைங்க. உங்களோட கைப்பட எழுதி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன செலவு பண்ணுறீங்கிற நாலேஜ் உங்ககிட்ட இருக்கும். அடுத்ததான் என்ன அப்படின்னா, கடைக்கு போவீங்க. கடைக்கு போயிட்டு ஒரு 15 ரூபாய்க்கு பொருள் வாங்குவீங்க, 20 ரூபாய் எடுத்துகிட்டு போயிருப்பீங்கன்னா பேலன்ஸ் ஒரு 5 ரூபீஸ் இருக்கும் இல்லையா? அந்த 5 ரூபீஸை என்ன பண்ணுவீங்க? வச்சுருவீங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் 20 ரூபாய் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த சில்லற காசுகள் இருக்கும் இல்லையா, அந்த சில்லற காசில் சேமிக்க ஆரம்பிங்க. இது என்னடாது 5 ரூபா 1 ரூபா 2 ரூபாலாம் சேமிக்கணுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அதை சேமிச்சு பாருங்கள். ஒரு வருஷத்தோட முடிவில் நீங்கள் சேர்த்துற சில்லற காசுகள் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள டிப்பாக தான் இருக்கும். ஸோ சில்லற காசுகளையும் சேமிங்க. நான் எனக்கு தெரிஞ்ச நான் ஃபாலோ பண்ணுற எல்லா டிப்ஸையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள்.